ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஃபுடி. இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சுக்காக இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஸ்மால் கார்டனை பற்றி காமிக்க போகிறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு சைடில் கொஞ்சமாக இடம், நாங்கள் மண் தரையாக இருக்குது, அதில் மட்டும் இதிலிருந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது இந்த பீர்க்கங்காய் செடியை பார்க்கலாம். பீர்க்கங்காய் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வச்சுருந்தோம் செடி, பட் வந்து இப்போ நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக நிறையவே காய்க்குது. அது பக்கத்துலேயே பக்கத்துலேயே அவரைக்காய் செடி. இந்த அவரைக்காயில் இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை, அதனால காய் இன்னும் காய்க்கவே இல்லை. இப்போ தான் அது வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பந்தல் மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா காய் காய்க்கும், நிறையவும் காய் காய்க்கும். இந்த பீர்க்கங்காவே பாருங்கள், ஒரே செடியில் இப்போது மொத்தமே ஒரே ஒரு செடி தான். அந்த ஒரு செடியில் இப்போவே 10 காய் ஒரே நேரத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்த செடி வந்து இது வந்து கீரை. இந்த கீரை வந்து நாகர்கோவில் சைடில் தான் அதிகமாக கிடைக்கும். இது எங்கள் ஊர்லேருந்து இதை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த விதை, அதனால நாங்கள் இங்கே வந்து அதை விதைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இது இந்த கீரை வந்து ரொம்ப பெருசாக வரும், அப்போ தான் நாங்கள் அதை கட் பண்ணி வந்து அதை சாப்பிடுவோம். இந்த கீரை செடிக்குள்ளே தக்காளி அப்புறம் மிளகாய் செடி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது இப்போது புண்ணாக்கண்ணி கீரை பார்க்கலாம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதனால இதையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதனால் அப்பப்போ இதை சாப்பிட்றதுக்காகவும் ஒரு சைடு வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து இஞ்சி, இதில் நான் ஒரு 2-3 முளைச்ச இஞ்சியை நான் வந்து இதில் நட்டு வச்சுருந்தேன். அது வந்து சூப்பராக இப்போ வந்து நல்லா முளைச்சி நல்லா பெருசாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் செடி. இது பச்சை கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் வந்து ஒரு செடி தான், இது ஒரே ஒரு செடி. இந்த ஒரு செடியில் ஒரு டைம்லேயே 15-20 வரைக்கும் காய் காய்க்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காயும். நான் சின்ன வயசில் கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டேன், பட் இந்த சைடு வந்ததுக்கப்புறமா இந்த சின்ன காய் வந்து கசப்பு இருக்குது, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் அதையும் சாப்பிட பழகிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சேனைக்கிழங்கு. இது நான் வந்து சும்மா சின்னதாக முளைச்சிருந்துச்சு, சரி நட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நட்டு வச்சேன். இந்த அளவு நல்லா பெருசாக வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளையில் இந்த இதையும் நாங்கள் எடுத்துருவேன். அடுத்து வந்து அது பக்கத்துலேயே இது வந்து வேஸ்ட்னு போட்டது, அதில் வந்து இந்த பாவக்காய் அப்புறம் வந்துட்டு பெரண்டை, இது ரெண்டுமே முளைச்சிருக்கு. அந்த அதோட பக்கத்துலேயே ரோஸ் செடி இருக்குது. ரோஸ் வந்து இப்போ மழை பெய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக பூத்துச்சு. இப்போ வீடியோ எடுக்கிற நேரம் வந்து பூ அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் சரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் ரோஸு, இப்போ கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வந்து ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் நேற்றுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பூத்துது, எல்லாமே நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டோம். இப்போ 2 ரோஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. இது வந்து எல்லோ ரோஸ். எல்லோ ரோஸும் ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு, அதனால இந்த மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த பூ இந்த செடியை வந்து நம்ம வச்சுருந்தோன்னா பூச்சி வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பக்கத்துலேயே இந்த ஓமவல்லி செடி அதில் இருக்குது. அது பக்கத்துலேயே மணி பிளான்ட் இருக்குது. இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது, பட் அதனால் அழகாக இருக்குது அப்படிங்கிறத குரோட்டீன்ஸ்னாலையும் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே வந்து ஒரு கொய்யா செடி இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் நிறைய காய் காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதுதான் எங்களோட கார்டன், ஸ்மால் கார்டன். இன்னும் ஸ்பேஸ் இருக்குது வைக்கலாம், பட் வந்து நாங்கள் கோழி வளர்த்துறதுனால அது வேறு ஷெட்டு தனியாக இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த செடிகள் பக்கத்தில் சின்ன குஞ்சுக்காக ஒரு சின்ன கூண்டு வச்சுருக்கோம், அதனால் வந்து அது அதில் கவர் ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட இந்த குட்டி கார்டன். இப்போ சைடில் போய் பார்க்கலாம். அந்த வீடோட சைடில் நாங்கள் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் செடி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அது நிறைய காய் காய்க்குது. இப்போ அதோடய சீசன் நினைக்கிறேன். இப்போது ஒரே நாள்லேயே ஒரு 20 அந்த மாதிரி ஒரே செடியிலேயே காய் காய்க்குது. இது வந்து சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்து சுகருக்கு நல்லது அப்படிங்கிறதுனால வெளியேந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதில் நட்டு வச்சு வே வச்சுருக்கோம். இப்போ கடைசியாக வந்துட்டு சீதாப்பழ மரம். இந்த சீதாப்பழ மரம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சது தான். ஆனால் வந்து இந்த காய் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த சீதாப்பழ மரத்தை நாங்கள் கட் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் நிறைய காய் காய்ச்சிது இப்போ சீசன், அதனால ரொம்பவே காய் காய்க்குது. இதே மாதிரியும் உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஏதாவது நல்ல செடிகளோ ஏதோ வச்சு நீங்களும் இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.